அந்த அடிப்படை ஜனன ஜாதக பலத்திற்கு பலவீனத்திற்கு ஏற்பத்தான் இந்த ராஜ மாத ராசி பலன் செயல்படும் என்ற அந்த சட்டியில் உள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கதான் நான் அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். நான் ஏன் இந்த ராசி பலன் சொல்கிறேன்னா, இந்த உண்மையை உங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த ராசி பலன் மூலமாக தான் சொல்ல முடியுன்றதுக்காக தான் இந்த 5 வருடங்களை நான் என் நேரத்தையும் செலவு பண்ணேன். ரொம்ப எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருக்கணும். அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன நடக்கும், ஷேர் பிஸ்னஸ் பண்ணவே கூடாது, அதில் விழிப்பாக இருக்கணும். இந்த மாதத்தில் உங்களுக்கு போய் பேசினா தாங்க உங்கள் காரியம் நடக்குது, மெய் பேசுனாக்கா 1 ரூபா கிடைக்காது, குடும்பமும் நடத்த முடியாது. அதனால் போய் பேசுங்க. அதுவும் ஏதோ ஒரு ஆவி உள்ளே பூந்து பேசுன மாதிரியே போய் பேசுவீங்க. அதுவும் இந்த மாதம் ஆரம்பித்து 30 ஆகஸ்ட் 2022 வரலும் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்வுகள் உண்டுங்க. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின் படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடியம் முத்திரை கொண்டது. சுபகிரது வருடம் ஆவணி மாதம் கன்னி ராசி. மாத ராசி பலன்கள். காலம் 17/8/2022 புதன்கிழமை காலை 7:21 முதல் 17/9/2022 சனிக்கிழமை மாலை 7:31 வரையில். இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளவும் சுப காரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும், மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது சுபகிருது வருடம் ஆவணி மாதம் கன்னியாராசி அன்பர்களுக்கு 1 மாத கால பலா பலன்களை கூற உள்ளேன். காலம் 17 ஆகஸ்ட் 2022 புதன்கிழமை 7:21 AM முதல் 17 செப்டம்பர் 2022 சனிக்கிழமை 7:31 PM வரையில். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜனன ஜாதக பலம் பலவீனத்திற்கு ஏற்பதான் செயல்படும். முதலில் உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறியுங்கள். அதன் பிறகு ராசி பலன்களில் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அதை விடுத்து ராசி பலன்களிலேயே காலத்தை கழிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கை வீணாக போய்விடும், எதையும் அடைய முடியாது. உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறிந்து கொள்ளும் அன்றைய நாள்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ராசி பலன்களால் வெற்றி அடைய முடியாது. கன்னியாராசி அன்பர்களே, உங்களை நான் கடந்த 5 ஆண்டுகளாக அறிவேன், நீங்களும் என்ன அறிவீர்கள். மாத ராசி பலன் என்றால் என்ன, ஜனன ஜாதக அடிப்படை பலம் என்றால் என்ன என்று நம் சேனலில் 1600 பதிவுகளை போட்டிருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அந்த அடிப்படை ஜனன ஜாதக பலத்திற்கு பலவீனத்திற்கு ஏற்பத்தான் இந்த மாத ராசி பலன் செயல்படும் என்ற நான் பேசி முடித்தவுடன் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலும் வந்து விளம்பர படமாக 5 ஆண்டுகளாகவும் போட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த மாதமும் போடுகிறேன். இப்பொழுது ஒருவாராக நான் என்ன இந்த ஜோதிடத்தின் மூலமாக உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன் என்பது நீங்கள் நன்றாக அறிவீர்கள். வேறு எவரையும் விட 5 ஆண்டுகள் பின்தொடர்ந்து வருபவர்கள் சட்டுன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு நான் சொல்ல வரல. இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஏதாவது சட்டியில் விஷயம் இருந்தால் இந்த ராசி பலனில் வரும்ன்றது புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த சட்டியில் உள்ள விஷயத்தை தெரிஞ்சிக்க தான் நான் அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் 2 மாதத்தில் நீங்கள் உடனடியாக ஃபோன் போட்டு உங்களுக்கு இந்த வயதிலிருந்து இன்னும் வாழ்வது வந்து இயற்கை எவ்வளவு ஆண்டுகள் உங்களுக்கு விதிச்சிருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் நினச்ச சில விஷயங்களை சாதிச்சுக்க முடியுமா முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அது ராசி பலனில் தெரியாது, யார் வந்து சொன்னாலும் தெரியாது, சிவபெருமானை இறங்கி வந்து சொன்னாலும் வந்து இதில் நடக்காது. காரணம் வந்து என்னன்னா இதோட லிமிட்டேஷன் அவ்வளவு தான், இதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது, இதோட லிமிட்டேஷனே அவ்வளோதான். ஆனால் இது கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் இது நடக்காது. காரணம் என்னன்னே
எது ஒன்று நல்லா இருந்தால் இது நல்லா இருக்கும்னா அடிப்படை ஜன ஜாதக பலத்தில் ஏதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையான இதில் வரும். அதனால் அதுதான் சட்டி. அதனால் அதை பாருங்கள். அதனால் அதை வந்து உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது வந்து உருப்படியாக நாலு விஷயம் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த கிளாஸ். அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஏதுன்றதுலாம் ஃபோன் போட்டு கேட்டுக்குங்க. சென்னை வாசிகள் சென்னையில் இருந்தால் மயிலாப்பூருக்கு வரலாம். மற்றவங்க தமிழ்நாடோ இந்தியாவோ வெளி நாடுகள் இருந்தால் கூகுள் மீட், ஆமாம், அந்த கூகுள் மீட் மூலமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஆமாம், ஏன்னா அதில் இருக்கிற விஷயம், அதில் இல்லை யோகத்துக்கு ஏற்ப தான் இங்கே யோகமாக வேலை செய்யும். அதில் யோகம் இல்லைன்னா இங்கேயும் ஒன்றும் கிடைக்காது. அப்போ உங்கள் டைமும் வேஸ்ட்டு. நான் ஏன் இந்த ராசி பலன் சொல்கிறேன்னா, இந்த உண்மையை உங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த ராசி பலன் மூலமாக தான் சொல்ல முடியுன்றதுக்காக தான் இந்த 5 வருடங்களை நான் என் நேரத்தையும் செலவு பண்ணேன். ரைட்டா? இது விஷயம். இப்போ இந்த மாதத்தோட பலனுக்கு வாங்க. ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ், உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு. உங்கள் நட்சத்திர ராசி பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது வியப்படைந்தேன். இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசி பட்டு அணிபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். New Year offer 50% was ₹59,999, now ₹29,999 only. Limited stocks, rush to pick your star sarees, selling with no profit. 12 July 2022 to 28 September 2020, முத்தான 6 பலன் முதல்ல சொல்கிறோம். 12 July 2022 முதல் 28 September 2022 வரலும் ஒரே மனசஞ்சலம், புத்தி சஞ்சலம், குழந்தை சஞ்சலம், பூர்வீக சொத்து சஞ்சலம், இப்படி அதிலிருந்து நிவர்த்தி வருமா வராதானா அடிப்படை ஜன ஜாதகத்தினுடைய தசா புக்தி பலம் பலவீனக்கு ஏற்ப தான் பார்க்க முடியும். அதை நீங்கள் கொண்டு வந்து காமிச்சா தான் சொல்ல முடியும். ரைட். அடுத்தது 29 July 2022 to 24 November 2022 இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட காலகட்டம்னா, அதாவது வந்து நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி இப்போ திடீர்னு மீண்டும் அடேங்கப்பா, நம்மளை மானபங்கப்படுத்துகிற மாதிரி வார்த்தை வருது. மானபங்கிற சேலையை உருவுற மாதிரி வார்த்தை வருது பெண்களுக்கு. ஆமாம், வேட்டியை வந்து உருவுற மாதிரி வார்த்தைகள் வருது ஆண்களுக்கு. இப்படி இருக்குதே, ஏன்பா இது அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை 29 July 2022 முதல் 24 November 2022 வரை, 20 August 2022 முதல் 20 August 2022 முதல் உங்களுக்கு 17 September 2022 வரையிலும் முழுக்க முழுக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நேரமாகப்பட்டது. உங்கள் உடல் நலத்தில் பேணி பாதுகாக்கக்கூடிய நேரம் தான் இந்த 20 August 2022 முதல் 17 September 2022 இந்த மாதம் முடிவு வரலாம். ரொம்ப எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன நடக்கும், வந்து தேவையற்ற மருத்துவ செலவுகள் நடக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது 8/9/2022 to 25/9/2022 வரலுமே, இந்த மாதம் முடிகிற வரலுமே நீங்கள் ஷேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஷேர் பிஸ்னஸ் பண்ணவே கூடாது, அதில் விழிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் மருத்துவ செலவுகள் வரத்துக்கும் அதிகாரம் உண்டு. அடுத்தது 10/9/2022 முதல் 17/9/2022 இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு வரத்தான் செய்யும். எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. தொழிலையும் பலவிதமான சங்கடங்கள் சச்சரவுகள் வரும். அடுத்தபடியாக 30 August 2022 முதல் 17 September 2022 வரையிலும் உங்களுக்கு காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. வீண் கை செலவு. ஆமாம், கையிருப்பு வந்து கரையும். ஆமாம், உங்களுடைய கையிருப்பு இருக்குல்ல அது கரையும் விரயமாகும். உங்களுடைய கையிருப்பு கரையும் விரயமாகும். கைப்பொருள் போய் வந்து விரயத்தில் போய் மாட்டிக்கும். ஆமாம், அதனால் எச்சரிக்கையாக இருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் எப்படி வந்து பிழைக்க போகிறீங்க அப்படின்றத ஒரு முன்னோட்டமாக சொல்கிறேன். என்னவா சொல்கிறேன்? முன்னோட்டம். உங்கள் மன ஓட்டமே என்னப்பா இது, சேமிப்பெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, என்னப்பா நம்ம சேமிப்பெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே போகுது,
இதிலிருந்து நாம் எப்போ தான் மீண்டு வெளியே வரப்போகிறோம் ஆமாம் அப்படின்ற மாதிரி மனசங்கடம் இருக்குது. அதில் தான் ஆரம்பிக்குது. இந்த மாத தேவைகளுக்கான பணம் வந்து தப்பிப்பீங்களா தப்பிக்க மாட்டீங்களா அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக தப்பிக்கிறீங்க இந்த மாதம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க. ஒன்று. ரெண்டாவது, ஆமாம், கொஞ்சம் சேமிப்பும் இந்த மாதம் பண்ணுறீங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே அசிங்கம் அவமானம் மானபங்கத்தில் ஆரம்பிக்குது. எங்கள் கன்னியராசி அன்பர்களே, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களுக்கு பொய் பேசினா தாங்க உங்கள் காரியம் நடக்குது. மெய் பேசினாக்கா ஒத்த ரூபா கிடைக்காது, குடும்பமும் நடத்த முடியாது. அதனால் பொய் பேசுங்க. அதுவும் ஏதோ ஒரு ஆவி உள்ளே பூந்து பேசின மாதிரியே பொய் பேசுவீங்க. ஒரு பிராமண ஆவி எப்படி அப்படி இருக்குது. சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பிப்பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பிப்பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சில பேருக்கு பாலியல் வன்புணர்வுகள் வரத்துக்கு அதிகாரம் உண்டு. அதுவும் இந்த மாதம் ஆரம்பித்து 30 ஆகஸ்ட் 2022 வரலும் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்வுகள் உண்டுங்க. உண்டுன்னா உண்டு, அவ்வளோதான். எச்சரிக்கையாக இருக்கணுங்கோ, எச்சரிக்கையாக இருக்கணுங்கோ, எச்சரிக்கையாக இருக்கணுங்கோ. அடுத்தபடியாக இந்த மாதத்தில் இறை தேடக்கூடிய நாட்கள் 21 ஆகஸ்ட் 2022 சண்டே அப் டு 26 ஆகஸ்ட் 2022 ஃப்ரைடே. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு 5 வகையான தொகை வருது. முதல் தொகை வந்து 9, ரெண்டாவது தொகை வந்து 4, மூணாவது தொகை 3, முதல் தொகை வந்து 9, ரெண்டாவது தொகை 4, மூணாவது தொகை வந்து 3, நாலாவது தொகை வந்து 8, ஐந்தாவது தொகை வந்து 5. ஆமாம் வருது. அதை கொண்டு போய் கொஞ்சம் சேமிக்கிறீங்க, கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கிறீங்க, கொஞ்சம் வந்து அப்படியே வந்து கடங்காரனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வந்து தண்ணி காட்டுற மாதிரி, கொஞ்சம் கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி காட்டுற மாதிரி காட்டிட்டு அமைதியாகிடுறீங்க. பிறகு 2/9/2022 வெள்ளிக்கிழமை அப் டு 4/9/2022 சண்டே 3 தொகை பணம் வருது. முதல் தொகை 3, ரெண்டாவது தொகை 8, மூணாவது தொகை 5. அதை கொண்டு போய் இஎம்ஐ கார் லோனு, பைக் லோனு, இல்லை சைக்கிள் லோனு, அதுக்கு இந்த வந்து லோன் தரானே சைக்கிளுக்கு, இல்லைன்னா எங்கேயாவது வாங்கியிருப்பீங்க கைமாத்தா சைக்கிளை வச்சு, அதுக்கு ஆமாம் வீட்டு வாடகை கட்டுறவங்களுக்கு கட்டுறேங்க, இஎம்ஐ உள்ளவங்களுக்கு இஎம்ஐ கட்டுறீங்க. ஆமாம் அதுக்காக செலவாகுது. அடுத்தது 9/9/2022 ஃப்ரைடே அப் டு 10/9/2022 சனிக்கிழமை 3 வகையான தொகை வருது. அது வந்து முதல் தொகை 3, ரெண்டாவது தொகை 8, மூணாவது தொகை 5. அதை கொண்டு போய் மனைவிட்ட கொடுத்து அந்த மாதத்தை சரி கட்டுறீங்க. பிறகு அசிங்கம் அவமான மானபங்கம் வந்து உங்கள் வீட்டு கதவை நங்கு நங்கு என்று தட்டும் காலம் 17 ஆகஸ்ட் 2022 புதன்கிழமை ஃபுல் டே அப் டு 19 ஆகஸ்ட் 2022 ஃப்ரைடே 6 AM. பிறகு அந்த டைமில் வந்து 3 விதமான அவமானம். 1. வணக்கம், என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜனன ஜாதக பலம் பலவீனத்திற்கு ஏற்பதான் செயல்படும். முதலில் உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறியுங்கள். அதன் பிறகு ராசி பலன்களில் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அதை விடுத்து ராசி பலன்களிலேயே காலத்தை கழிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கை வீணாக போய்விடும், எதையும் அடைய முடியாது. உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறிந்து கொள்ளும் அன்றைய நாள்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ராசி பலன்களால் வெற்றி அடைய முடியாது. குடும்பத்தாரால் இன்னொன்று, பெண் வழியால் இன்னொன்று, தந்தை வகையால். பிறகு 13 செப்டம்பர் 2022 செவ்வாய்க்கிழமை 6:37 AM அப் டு 15/9/2022 வியாழக்கிழமை 2 PM இந்த காலகட்டத்தில் 3 வகையான தொகை வருது. இந்த காலகட்டத்தில், அதாவது 13/9/2022 செவ்வாய்க்கிழமை 6:37 AM அப் டு 15/9/2022 வியாழக்கிழமை 3 வகையான தொகை வரும்னு நீங்கள் நம்பி இருந்தீங்க, ஆனால் வரலை. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு. மேலும் சில சங்கடங்கள் கடன்காரனால், குடும்பத்தாரால், அவமானம் மானபங்கம் அசிங்கம் வந்து காலிங் பெல்ல நங்குன்னு காலையிலேயே அடிச்சிடுச்சு.
13/9/2022 செவ்வாய்க்கிழமை 6:37 AM வரையிலும். பிறகு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் அடிப்படை ஜாதக பலம் பலவீனத்துக்கு ஏற்பத்தான் இந்த ராசி பலன் வேலை செய்யும்னு. அந்த அடிப்படை ஜாதகத்தில் பலம் இருக்குதா இல்லையா, இருக்குதுன்னா அதை வளப்படுத்திக்கலாம், இல்லைன்னா அதை எப்படி வந்து நாம் உருவாக்கிக்கிறதுன்றது தான் அந்த பேசிக் அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். அதற்கு நீங்கள் நம் அலுவலகத்துக்கு ஃபோன் செய்து எந்த நாள் எப்போது எவ்வளோ கட்டணம் இந்த விவரம்லாம் கேட்டுக்குங்க. ரைட்டா? ரைட். பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவர நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படும், உங்கள் நலன் கருதி கடந்த 5 ஆண்டுகளாக. இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கன்னியா ராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால், சந்திரன் - அஷ்டமம், சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும். அந்த 2.5 நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும், உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும், அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone: 0442376072. Contact: 9952959962, 9840957612. Website: www.srimehru.org.